Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Rabbi syrah li sadri wa yasir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Alhamdulillah. La hawla wa la quwwata illa billah. Or nanmiyana kaaryam seiradhukkum or paavathil irundhu odungiradhukkum nichayamaga satyamaga yaarudey udhavi theva solunga paapom. Right. Or adhe kelvi keppen. Ellarum avada kai ipdi vasathi kaatti Allahand ullathala solluvom inshallah. Kekka adhe kelvi. நன்மையான காரியம் செய்யிறதுக்கும் ஒரு பாவத்தில் இருந்து ஒதுங்கிறதுக்கும் நிச்சயமாக சத்தியமாக யாருடைய உதவி தேவை? அல்லாஹ். சகோதரர்களாகிய நீங்க விளங்குற மாதிரி இந்த அடியான் பேசுறதுக்கும் நான் பேசுற விஷயத்துல ஒரு நலவிரிக்கும்டா அதை விளங்கி உங்கடாமல்ல ஏண்டாமல்ல வாரதுக்கும் யாருடைய உதவி தேவை? அல்லாஹுடைய உதவி தேவை. எதிர்பார்த்தவர்களாக ஆரம்பிப்போம். பிஸ்மில்லா. சமூக சேவை, சோசியல் ஒர்க். அடிப்படையாக ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கு இந்த உலகத்தில். பேசிக்காக ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கு. ஒன்று எப்படின்டா, யாருக்குமே ஏலாம், எனக்கு எப்படி அப்பா ஏலும், ஜாய்க்கு அதை தான் கதைப்பீங்க நீங்கள், ஒருத்தருக்குமே ஏலாட்டி என்ன மூஞ்சி தான் பார்க்குறேன், எனக்கு எப்படி ஏலும், இஃப் நோ ஒன் கேன் டூ ஹவு கேன் ஐ டூ, யாருக்குமே இல்லாட்டி எனக்கு எப்படி ஏலும், இப்படி ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் உண்டு இருக்கு, யாருக்குமே ஏலாவா, தாங்க நீ செஞ்சு பார்ப்போம், நான் செய்கிறேன், யாரும் இல்லையா செய்கிறதுக்கு, இப்போ யாராவது செய்யணும் தானே சார், நான் செய்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே, சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா சார், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் யாராவது வருவாங்க இப்போ இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணும். இஃப் நோ ஒன் கேன் டூ இட் லெட் மீ டூ இட் லெட் மீ ட்ரை இட். இது தான் பேசிக், சமூக சேவையோட பேசிக். யாருக்கு மேலே எனக்கு எப்படி ஏலும், யாருக்கும் யாரும் இல்லையா செய்கிறதுக்கு, யாருக்குமே ஏலாவா, நாங்கள் செய்வோம். இது என்ன குவாலிட்டின்னு சொன்னால் ஜீனியஸ் குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? யாருமே கண்டுபிடிக்கல லைட்டை நான் கண்டுபிடிக்கிறேன், யாருமே கண்டுபிடிக்கல ஒரு ஃபேனை நான் கண்டுபிடிக்கிறேன், யாருமே கண்டுபிடிக்கல பறக்கிறதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் ஹெலிகாப்டரை. சொன்னோம் ஒருத்தரும் இல்லையா இந்த சப்ஜெக்டை செய்ய, இப்படி ஒரு தேவை இருக்கு, யாரும் இல்லையா செய்ய, லெட் மீ டூ இட். இந்த குவாலிட்டி தான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி குவாலிட்டி. சமூக சேவைன்ற கூட நேரத்தில் பெரியோர் சிலபஸ் இது எப்படி தெரியுமா, ரெண்டு வருஷம் டிகிரி முடிச்சு உன்னை ரெண்டு வருஷம் முடிக்கலாம், கிட்டத்தட்ட நாலு வருஷம் இதை படிக்கிறது, படித்து குவாலிஃபை ஆனால் பேர் ஒன்று தருவாங்க என்ன தெரியுமா, சோஷியல் ஒர்க். உங்களோட பேர் இருக்கீங்களா, சோஷியல் ஒர்க், குவாலிஃபைட் சோஷியல் ஒர்க்னு வரும். இது யாரோட குவாலிஃபிகேஷன் தெரியுமா, ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் செஞ்சு காட்டினதை ஒரு சிலபஸாக மாற்றிக்கிப்பேன். ஒவ்வொரு சமூக சேவையாளர்கள்ட பிரின்சிபல்ஸ் எடுத்து 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 இதை சிலபஸாக மாற்றிருக்கி, இதை படிக்கிறவங்க மார்க்கப்பட்டுள்ளவங்க உட்காந்து படிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு தியரிஸுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு என்னப்படும், ஹதீஸோண்டு குர்ஆன் ஆயத்தோடு சும்மா உதிச்சு கொண்டே இருக்கும் இந்த சிலபஸை படிக்கிறவங்களுக்கு விளங்கும். அப்போ இது ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷன், இது இது தனியாக ஒரு டிகிரி ஒன்றே எடுக்கலும், ஸ்ரீலங்காவில் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இந்தியாவில் போய்ட்டு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வந்தால் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 1.5 மில்லியன் சிலர் எடுக்கிற அளவுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் சில என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிடு இல்லைங்கண்ணா. அஃபர்ஸ் இருக்கு, 7 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா சேலரி தரக்கூடிய சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அந்த பொசிஷன்ஸுக்கு போகலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சமூக சேவையாளராக எப்படி மாறுறது. அப்போ கட்டாயம் சமூக சேவைண்டா, சமூகம் டயாருன்னு பார்க்கணுமே, பேசிக்காக பார்த்து கொண்டு போவோம். அடிப்படை சமூகம்னு சொன்னால் நானும் சமூகம், ஐ எம் பார்ட் ஆஃப் சொசைட்டி. எஸ் ஓ நோ? நானும் யாரு, சமூகம் தான், ஐ எம் பார்ட் ஆஃப் சொசைட்டி. அப்போ சமூக சேவையில் அடிப்படையானது என்ன, நான் ஏந்த வேலையை செஞ்சுக்கொள்ளணும், இதுதான் சமூக சேவை அடிப்படை. நான் எனக்கு சேவை செஞ்சுக்கொள்ளணும், ஏந்த வேலையை 10 பேர்ட தலையில் போட்டுட்டு நான் சமூகத்துக்கு செய்கிறேன்டா இட்ஸ் ராங், சரியா இல்லையா? சமூக சேவையில் நான் ஏண்ட வேலையை செய்யணும், நானும் பார்ட் ஆஃப் சொசைட்டி, நானும் சமூகத்தில் ஒருத்தன்டா, தண்ட வேலையை தான் செய்கிறே தான் சமூக சேவையோட ஆரம்ப கட்டம். இதை செய்யாதவர் என்ன செய்வார், சமூகத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார். சமூக சேவையில் சமூகத்துக்கு நான் கரைச்சல் இல்லாமல் இருக்கணும், வீட்டுக்கு நான் கரைச்சல் இல்லாமல் இருக்கணும், உமாக்கு நான் அலட்டி இல்லாமல் இருக்கணும், என் மனைவிக்கு நான் மண்டை குத்தி இல்லாமல் இருக்கணும், இதுதான் சமூக சேவையின் ஆரம்ப கட்டம். நான் ஏண்ட வேலையை செய்யணும், ஏண்ட வேலையை உணர்த்தண்ட தலையில் அடிச்சுட்டு நான் சமூக சேவை செஞ்சால் அவர் சொல்லுவார், ஊருக்கெல்லாம் செய்கிற இந்த மனுஷன் ஊட்ட பார்க்குறான் இல்லை, சரியா இல்லையா? இப்போ சமூக சேவையோட பேசிக் தான் நான் எனக்கு செய்யணும். சகோதரர்களே,
இப்போ இதுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிட்டிஸ் மூணு பேசுகிறேன். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து எங்களை தூக்கி வெளியே வீசும் ஒரு மூணு குவாலிட்டி. சமூக சேவையிலேருந்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு தூக்கி எங்களை வெளியே போடும், எங்களோட கண்ணியத்தை இல்லாமாக்கும். எங்களை பார்த்தாலே சொல்லுவாங்க இவரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மூணு குவாலிட்டி பேசும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று ஒரு மூணு குவாலிட்டியை பார்ப்போம், தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டியது. அதோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். நல்லந்தானே? முதலாவது சமூக சேவையாளர்னா எல்லாரும் தன்னை தவிர உணராளுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்று இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சமூக சேவைன்னு நினச்சி கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுக்கு செஞ்சு கொள்ளணும், எங்களோட வேலையை நாங்கள் செய்கிறது தான் சமூக சேவையோட அடிப்படை. அதுக்கப்புறம் உணராளிட்ட தேவை ஒன்று இருந்துச்சுன்னா அவருக்கு நாங்கள் என்ன செய்கிறேன் உதவி செய்கிறேன். ஒரு பெரிய ஒரு அழிவு ஒன்று ஏற்பட்டால் அங்கே போயிட்டு நாங்கள் வேலை செய்கிறேன், மற்றவங்களுக்கு வேலை செய்கிறது தான் சமூக சேவை. இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வேர்ல்ட் கிளாஸ் ஹை ஸ்டாண்டர்டான ஒரு சமூக சேவையாளராக மாறுறதாக இருந்தால் இவருக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது கையால் காட்டுங்க எல்லாரும் ட்ரீம், கையால் காட்டுங்க எல்லாரும் ட்ரீம், கனவொண்டிருக்கும். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சோஷியல் ஒர்க்கராக மாறுறேன்னு சொன்னால் கட்டாயம் கனவொண்டிருக்கணும். கனவுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன இதுக்கு நீயத்துன்னு சொல்லிக்கொள்ளிடும். ஏன்னா சிந்தனை தானே, சிந்தனை ரிலேட்டட் தானே, ட்ரீம் ரிலேட்டட் தானே, சிந்தனை கனவொண்டிருக்கும். பெரிய ஒரு ட்ரீம் ஒண்டிருக்கணும். இந்த ட்ரீம் எப்படி இருக்கணும் சொன்னால் இம்பாசிபிள் ஆகிக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க, யாருக்கு இம்பாசிபிள் ஆகிக்கணும்? ஏண்ட ட்ரீம் உங்களுக்கு இம்பாசிபிள் ஆகி இருக்கணும். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க இந்த இடத்துல போயிட்டு இதை செய்யலுமா, சரி போகிற லாஜர் விட்டு போடுங்க, இவனோட இது செய்யலா, இந்த பள்ளியை செய்யலா, இந்த சொசைட்டியில் இதை செய்யலா, இவனோள் திருந்த மாட்டானோல். ஏண்ட தலையில் இருக்கிற ட்ரீம் எப்படி இருக்கணும்? உணராளுக்கு எப்படி இருக்கணும்? இம்பாசிபிள். முன்னாடி நடைமுறை உலக ரீதியான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். மகாத்மா காந்தி வராரு, ட்ரெயின்ல வரப்போக்கல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து வரப்போக்கல அவரை தூக்கி ஒரே வீசு வெளியே. ஃபஸ்ட் கிளாஸில் வெள்ளக்காரன் தான் போயிடும், அவளுக்கு போயிடலாம், நீ இந்தியன் தூக்கி ஒரே வீசு வெளியே. வெளியே போட்டதோடு இவர் ஊருக்கு வந்து சொல்கிறார் என்ன தெரியுமா, முழு இந்தியாவுக்குமே சுதந்திரம் கிடைக்கணும். கிட்ட உள்ளவன் சொன்ன என்ன தெரியுமா, உனக்கு தனியாக கோச்சில் போகிறதுக்கே சுதந்திரம் இல்லை, நீ முழு வேலையை பார்த்துட்டு சும்மெரி அப்பான்னு. இல்லை முழு இந்தியாவுக்குமே சுதந்திரம் கிடைக்கணும், அடே உனக்கே சுதந்திரம் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸில் போவ, நீ இந்தியாவோட கதை கிடைக்கிற பிசாமீரி. கருத்தினவர்கள் சம உரிமை கிடைக்கணும், அதோட கருத்த இனத்தவர் ஜனாதிபதியாக மாறும். கிட்ட உள்ளவர் தட்டி கேட்டிக்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியுமா? ஓ எங்கே, பிரிசனில். உங்களை எப்போ வெளியே விடுவான்னு தெரியுமா? தெரியா, கொஞ்சம் வாயை முட்டிறீங்களே. இவர் எங்கே இருக்கிறார் இது சொல்ல போகல, பிரிசனில். உங்களை எப்போ விடுவாங்க தெரியா, சும்மா இருங்களே. மர சொல்கிறாரு, கருத்தினத்தவர்களுக்கு சம உரிமை கிடைக்கணும், கருத்தினத்தவரும் என்ன ஜனாதிபதியாக மாறும். வேலையை பார்த்துட்டீங்க, உங்களை எப்போ விடுவாங்கன்னே தெரியா, சம்டைம்ஸ் இதுக்கே வச்சு உங்களுக்கு நஞ்ச தந்து கொள்ளுவானாண்டும் தெரியா, சும்மா வாயை முட்டிக்கிறீங்க, தேவையில்லாத கதை கலைக்கானீங்க அடிப்பானும். கிட்டத்தட்ட 26, 27, 28 வருஷமாகி காலை தூக்கி வெளியே வைக்கிறார். ஹி பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் த நேஷன். சொல்ல இல்லைங்கண்ணா, பல வருஷம் பிரிசன்லேருந்து வெளியே வரப்போக்கல ஹி பிகம்ஸ் வாட் த பிரசிடென்ட் ஆஃப் த நேஷன். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்கிங் கொண்டு இருக்கணும். கூப்பிட்டா போயிட்டு வேலை செய்யறது தட்ஸ் குட் நல்ல, பட் ரியல் சோஷியல் ஒர்க்கர் வேர்ல்ட் கிளாஸ் சோஷியல் ஒர்க்கர் தலையில் ஒரு துறையில் அவரோட தலையில் பெரிய ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கணும். இல்லைங்களே சில ஆட்களுக்கு அந்த ட்ரீம் இருக்கு. ஒரு சகோதரோட பேசினேன், அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா, அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வரணும், இது எக்ஸ்க்ளூசிவ்லி என்ன லேடிஸுக்கான ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், இந்த பெண்கள் மட்டும்
வரக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், பெண்கள் மட்டும்தான் இதில் வைத்தியர்களாக இருக்கணும், லேடிஸ் தைரியமாக வந்து தன்னை வேலையை பூர்த்தி செஞ்சுட்டு போகணும், முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு லேடிஸ் ஹாஸ்பிட்டலுண்டு வரணும். சில ஆட்கள் சொல்கிறாங்க ஃபார்மசி ஒன்றே போட விடுறானோ இல்லை, ஸ்ரீலங்காவில் எத்தனை காம்படிஷன் இருக்கு, ஒரு ஃபார்மசூட்டிக்கு சாமான் ஒன்று இம்போர்ட் பண்ண எவ்வளோ பகா கொடுக்க இருக்கி, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று வர உண்டுவான ஆஜர் என்ன விளாட்றீங்களா? ஆனால் இவர்கிட்ட தலையில் இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கு சில ஆட்கள தலையில் என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வரணும், பெண்கள் வருவாங்க, வைத்தியர்களும் பெண்களாகத்தான் இருப்பாங்க, வாய் திறந்து பேசியலுமாக இருக்கும். உனத்தண்ட தலையில் ஸ்ரீலங்காவில் இருக்கு என்ன, ஒரு ஆணோ பெண் கால் பண்ணால் ஹாட்லைன் ஒன்று இருக்கணும், தண்ட பிரச்சனையை 24 hours கால் பண்ணலுமாக இருக்கணும், அந்த ஹாட்லைன் இவருக்கு தீர்வு கொடுக்கணும், கவுன்சிலிங் சென்டர் ஒன்று வரணும். ஒரு லேடி ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து சரி அடிக்கணும் ஸ்ரீலங்காவுக்கு இந்த ஹாட்லைனுக்கு, அடித்து என் லைஃப்பில் எனக்கு இப்படி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, ஹஸ்பண்ட் விஷயத்தில் எனக்கு இப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது, இல்லாத்தையும் என் உடல் உறவில் எனக்கு இப்படி சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு என்ன செய்யன்னு தெரியுது இல்லை, ஹாட்லைன் கவுன்சிலிங் ஹாட்லைன் ஒன்று ஸ்ரீலங்காவில் வரணும். இது இத்தான் ட்ரீம், இத்தான் ட்ரீம். ஒரு பொடியனு இங்கிட்டால் வரணும், அந்த ஒரு சென்டர் ஒன்று இருக்கணும், உணர்த்தரோட ட்ரீம் என்ன, சென்டர் ஒன்று இருக்கணும், அது கெரியர் கைடன்ஸ் சென்டராக இருக்கணும், பாஸோ ஃபெயிலோ ஒரு பொடியன் இந்த பக்கத்தால் வந்தால் இங்கிட்டால் போகல, அவனுக்கு ஒரு துறை தெரியணும், அதுக்கான வழிகாட்டல் இருக்கணும், அவனுக்கு அதுக்கான வசதிகளும் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கணும், இங்கிட்டால் அவன் மனுஷனாகி வரணும், எந்த லெவலில் தூக்கி ஒத்தனை இதுலுக்கு போட்டாலும் அவன் இங்கிட்டால் வரப்போக்கல ஒரு மனுஷனாக வரணும், இப்படி ஒரு சென்டர் ஒன்று வரணும், அப்போ இப்படி ஒன்று உருவாக்கணும், இப்படியான சிந்தனையோடு வேலை செய்கிறவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ட்ரீம், ட்ரீம். உலமாக்களுக்கு கட்டாயம் கோட்டஸ் கொடுக்கணும், பள்ளியில் ஈக்கிற இமாமுக்கு பள்ளியால் கோட்டஸ் கொடுக்கணும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அனைத்து பள்ளியில் இருக்கிற இமாம்களும் எப்படி சவுதியில் இருக்கிற இமாமுக்கு கொடுக்கப்படுற மரியாதை கொடுக்கப்படுதோ அதில் கொஞ்சமாவது கொடுக்கப்படணும், இவங்களுக்குன்னு தனித்துவமான ஊடு கொடுக்கணும், அவர் ஃபெமிலியோடு இருக்கணும், அந்த பள்ளியில் அவர் தொழுகைக்கு மட்டுமல்ல இமாமாக இருப்பார், அந்த மஹல்லாக்கு இமாமாக இருப்பார், அந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்து சும்மா சார் ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா இவர்கிட்ட கவுன்சிலிங் வரணும், இவர் அந்த சொல்யூஷன் கொடுக்கணும், இவர் தண்ட தேவையை பற்றி யோசிக்கவே கூடாது, தண்ட வருமானத்தை பற்றி தண்ட செலவை பற்றி இவர் யோசிக்க படாது, எல்லாம் செய்ய கொடுக்கணும், இவர் ஒரு இமாமாக இருக்கணும், இப்படியா கொண்ட பள்ளிகள் ஸ்ரீலங்காவில் உருவாகணும், ட்ரீமோட வேலை செய்யறவங்க இருக்காங்க ஸ்ரீலங்கால. சோஷியல் வர்க் சொன்ன என்ன இருக்கணும், ஃபெஸ்டிங் எல்லாரும் கையால் காட்டுங்கன்னா ட்ரீம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ட்ரீம். உணர்த்தர்கிட்ட சொன்னா சொல்லுவாங்க செய்யலா, கதையை ஒடுங்க போய் வேலை சரி போவாது இந்த ஸ்ரீலங்காவில், இந்த ட்ரீம் தான் நிற்கும். ரெண்டாவது என்னைக்கணும், இது நீட்டமாக இந்த ட்ரீமை பற்றி நிறைய பேசலும், இந்த ட்ரீமை பற்றி நிறைய பேசலும், ஒரு மனுஷன் சிந்தனையால் ஒன்றை உருவாக்கலும் ஒன்றை இல்லாமல் ஆக்கலும். அமெரிக்காவில் ட்வின் பில்டிங் தெரியும் தானே, ரெண்டு பில்டிங், ஒரு தனிநபருடைய சிந்தனை அமெரிக்காவில் இப்படி ஒரு பில்டிங் வரணும், இப்படி ட்வின் பில்டிங் ஒன்று வரணும், WTC ஒன்று உருவாக்கணும், இப்படி ஒன்றை நிலைநாட்டணும், கேட்டிட்டாங்க ஏசானோ, இன்வெஸ்ட் பண்ணி அங்கே போட்டு இங்கே போட்டு பில்டிங் வந்துட்டு. உணத்தனுடைய சிந்தனை என்ன தெரியுமா, இதை உடைக்கணும், இதை ஃப்ளட் ஆக்கணும். இந்த பில்டிங் எப்படி தெரியுமா கெட்டப்பட்டுச்சு, கெட்டப்பட்டு இந்த ரெண்டு பில்டிங்கில் ஒன்றுக்கு தான் இன்சூரன்ஸ் செஞ்சாங்க, ஏன் இது ரெண்டும் உடையாது, ரெண்டில் ஒன்று தான் உடையும், அப்போ ரெண்டில் ஒன்றுக்குன்னு தான் இன்சூரன்ஸ் பண்ணேன், இது வாட் இது இல்லாட்டி அது ரெண்டும் உடைய சான்சஸ் இல்லை, அப்படி ஸ்ட்ராங்காக கெட்டின பில்டிங், வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், பூமி அதிர்ச்சி வந்தாலும் இது தாக்கு பிடிக்கிற மாதிரி ஃபவுண்டேஷன், ஆடுனாலும் இப்படி நிற்கிற ஃபவுண்டேஷன். அப்போ இந்த ரெண்டு பில்டிங்கை கெட்டின ஒரு தனிநபருடைய ட்ரீம் சரியா இல்லையா, ஒத்தட ஐடியா, அப்புறம் அதை ஜென்ரேட் பண்ணி நிறைய இன்ஜினியர்ஸை வச்சு அப்படி ஜென்ரேட் ஆகி வந்துச்சு சரிதானே. உனத்தன் ஐடியா பண்ணுறான் என்ன தெரியுமா, இந்த ரெண்டு பில்டிங்கும் தரமட்டமாக்கணும் ஐடியா பண்ணி, அவன் அடிக்கிற அடி எப்படி அடின்னு சொன்னால், சில பில்டிங்க்கு பிளாஸ்ட் பண்ணால் ஒன்று இப்படி இந்த பக்கம் முழும், இல்லாட்டி இந்த பக்கம் முழும், ஒரு இடம் மட்டும் ஓட்டையாகும், இல்லாட்டி மேல் துண்டு மட்டும் சரிஞ்சு கீழே விழும், இவன் அடிக்கிறான் ரெண்டு பில்டிங்க்கும் அப்படியே இறங்குது, ஒரு கல் மிஸ் ஆகாமல் எல்லாம் உடையுது. ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகுனா ஒன்று ஒரு சைடு குறைஞ்சா ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆகும், ஏன்னா ஒரு துண்டு மீயும் எசனோ, இவன் அடிக்கிறான் டெக்னிக்கலி அடிக்கிற அடி ஒரு கல் மிஸ் ஆகாமல் எல்லாமே இடிஞ்சு அப்படி சைடு குழுது இல்லை நேர பண்ணி இறங்குது. அப்போ இது உனத்தண்ட ட்ரீம் தான் எசனோ, சரியா இல்லையா? அப்போ ஒருத்தண்ட மூலையால் ஒன்று ஆக்கலாம் அழிக்கலாம். அதே மாதிரி சகோதரர்களே, எங்கட சிந்தனையால் என்னைய வளர்த்து கொள்ளலாம், என்னைய நாசமாக்கி கொள்ளவும் மேலும், சரியா இல்லையா? சரியா இல்லையா? அக்ரி?
என்ற சிந்தனையால உண்ட என்னை வளர்த்து கொள்ளோமேலும் இல்லாட்டி என்ற லைஃப நான் தேவையில்லாத விஷயத்தில் இன்வோலாகி என்னை நாசமாக்கி கொள்ளோமேலும் சமூகத்தில் என்ற சிந்தனையால பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தோமேலும் அப்படி இல்லாட்டி சமூகத்தில் பெரிய ஒரு ஃபித்னா உருவாக்கும் ஏதும் எப்ப ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்களோ கியாமத்து நாள் வரைக்கும் நல்ல விளங்கிக்கோங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஜிஹாத் கடமை என்னது கடமை ஜிஹாத்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான ஜிஹாத் இருக்கும் ஒரு நாட்டில் கண்ணால் ஜிஹாத் செய்யணும் உணர் நாட்டில் கல்லால் ஜிஹாத் செய்யணும் உணர் நாட்டில் இல்மால் ஜிஹாத் செய்யணும் சொல்ல இல்லைங்கண்ணா இலங்கையிலையும் ஜிஹாத் கடமை என்ன அறிவு ரீதியான சமூக சேவை ரீதியான நான் முஸ்லீம்களோட என்ன அவங்களோட உள்ளத்தை வெல்ற விஷயத்தில் ஜிஹாத் சொல்ல இல்லைங்கண்ணா எங்களுக்கு எல்லாருக்கும் கடமை 1,80,00,000 நான் முஸ்லீம்ஸ்க்கு மார்க்கம் பேட்டு சேர்ற வரைக்கும் நாங்கள் ஜிஹாத் செய்யணும் என்ன ஜிஹாத் செய்யணும் இவங்களுக்கு எத்தி வைக்கணும் முயற்சி செய்யணும் பொறுமையாகிக்கணும் இதுக்கான இல்ம படிக்கணும் இலங்கையில் இல்மு ஜிஹாத் ஒரு புக் எடுத்து படிக்கிறார் ஸ்ரீலங்காவில் ஒரு மாணவன் படிக்க போகல இது விளங்குது இல்லை இவர் மூடுறதுக்கு அனுமதி இல்லை சோம்பேறித்தனத்தின் காரணத்தால் அல்லது பயத்தின் காரணத்தால் இவர் படிக்கிற பாடத்தை மூடுறாரு எனக்கு சரி வராதுன்னு மூடுறாருன்னா இவர் யுத்தத்தில் முதுகுப்புறம் காட்டி ஓடினதுக்கு சமன்னு சொல்கிறாங்க எஜுகேஷன் ஜிஹாத் ஸ்ரீலங்காவில் மஸ்ட் ஒவ்வொருத்தரும் தன்ட துறையில் ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கணும் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு கொண்டே இருக்கணும் சும்மா சரி ஃபெயில் ஆனால் இவர் ரிப்பீட் செஞ்சு ஆகணும் அவரோட ஃபீல்டில் சிஐஎம்ஏக்கு காலை வச்சுட்டாரு 2 stages முடிச்சுட்டார் கையுடுறாரு கையுடேலா கொஞ்சம் கொஞ்சமாக சரி முடிக்கணும் சிஐஎம்ல காலை வைக்கிறார் இன்ஜினியரிங்கில் காலை வைக்கிறார் ஏலா கம்ப்ளீட் பண்ணணும் ஜிஹாத் இது எஜுகேஷன் மெயின் ரோல்ஸ் என்ன செய்யணும் பிடிச்சுக்கொள்ளணும் ஆகவே நல்ல விளங்கணும் சகோதரர்களே ஃபிஸ்டிங் ட்ரீம் பவர்ஃபுல்லாக இருக்கும் சரியான பவர்ஃபுல் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு சரியான பவர்ஃபுல் ட்ரீம் இருக்கணும் 2வது சமூக சேவையில் இருக்க வேண்டியது என்ன சமூக சேவை செய்கிறதுக்கு சல்லிக்கணுமையா சல்லிக்கணும் அப்படியா நல்ல நாலேஜ் இருக்கணுமையா நல்ல அறிவிக்கணும் வேணா சமூக சேவை செய்கிறதுக்கு என்ன இருக்கணும் நல்ல அறிவிக்கணும் நல்லா சல்லிக்கணும் அப்படியா இல்லை சமூக சேவைக்கு மிக முக்கியமானது கவலைக்கணும் என்னைக்கணும் சொல்லுங்கள் என்னைக்கணும் கவலைக்கணும் கவலை இல்லாதவங்க இவன் காசுக்காரனாக இருந்தாலும் சரி கல்விமானாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி சமூக சேவைக்கு வராதிங்க கவலை இல்லாதவன் காசுக்காரனாக இருந்தாலும் சரி கல்விமானாக இருந்தாலும் சரி நீ உன்ட்ட உள்ளத்தில் கவலை இல்லையா ராஜா நீ சமூக சேவைக்கு வராத நீ சமூக சேவையில் டேமேஜ் பண்ணுவாய் என்ன செய்வாய் நீ சமூக சேவையில் டேமேஜ் பண்ணுவாய் நீ அல்லாஹ் சமூக சேவையில் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா கவலை யாருக்கு கவலை இருக்கோ இவருக்கு காசு இல்லாட்டியும் சரி கல்வி இல்லாட்டியும் சரி அல்லாஹ் இது ரெண்டும் இவரோட கொண்டு தருவான் எங்க கொண்டு தருவான் எங்க கொண்டு தருவான் கவலை உள்ளவருக்கு இது ரெண்டையும் கால் கடியில் இது உள்ளவங்க தானாக வந்து அவரோட செட் ஆவாங்க தானாக வந்து சேருவாங்க சமூக சேவையில் மிக முக்கியமானது தான் என்னைக்கணும் சொல்லுங்கள் கவலை ஆழமான கவலைக்கணும் சரியான கவலைக்கணும் நான் ஒரு பாடசாலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த அதிபர் என்னைய பள்ளிக்கு கூப்பிட்டு போனார் பாடசாலையோட ஒரு பள்ளி பள்ளியை காட்டி நான் தொழுந்துட்டு வந்த போகிறோம் அவர் வெளியே வந்த போகிற சொன்னார் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவலையை பற்றின ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சொல்லிட்டு வந்தப்பறம் தான் பள்ளிக்கு கூட்டு வந்தார் வந்தப்பறம் சொன்னார் சாபிராஷிம் சார் நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் என்ன லைஃப்பில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாடசாலையில் நான் அதிபர் ஆனதோட நான் வந்து பார்த்தேன் பார்த்தா எனக்கு கோட்டை சொன்ன தஞ்சிருந்துச்சி இங்கே நிறைய ஆம்பளப்படிய மார்க்கள் படிக்கிற பாடசாலை தொழுறதுக்கு ஒரு இடம் உண்டு இல்லையேண்டு இப்போ நாங்கள் தொழுந்துமே இந்த துண்டு காடாக இருந்துச்சு நான் இந்த பாடசாலையில் எல்லா இடமும் தேடி தேடி வந்துட்டு இந்த காட்டுளுக்கு வந்து தடுமாறி கொண்டு இருந்தேன் அப்படி இங்கிட்டு பள்ளி ஒன்று வந்தால் நல்லா ஆயிக்குமே ஒரு காணி துண்டு ஒன்று தான் நெய்க்குது சும்மா நான் அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன் மரக்கட்டையில் கொஞ்சம் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன் இது என்ன சரி க்ளீன் பண்ணி என்ன சரி செய்யலுமாண்டு இந்த பாடசாலையில் ஒரு பேரண்ட் என்னைய வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சார் என்ன சார் காட்டுளுக்கு செய்கிறீங்கன்றாரு நான் சொன்னேன் தொழுறதுக்கு பள்ளி ஒன்று இருந்தால் நல்லந்தானேண்டு சார் அப்போ இங்கிட்டு போட்டால் நல்லா ஆயிக்குமேண்டு கெட்டி தந்துட்டு போயிட்டார் கவலை உள்ளவனுக்கு காசு உள்ளவனும் கால்கடியில் அல்லா தருவான் கல்வி மானியும் கால்கடியில் என்ன செய்வான் தருவான் சமூக சேவையாளர்களே கவலையோட செய்யுங்க கவலை இல்லாட்டி உங்களோட சல்லியை கவலை உள்ளவன் கையில் கொடுங்க க்ளீனாக வேலை நடக்கும் படித்தவர்களே உங்களோட படித்த தளத்தை காட்டாதீங்க உங்களுக்கு கவலை இல்லாட்டி
கவலை உள்ள ஒரு கிளியில போயிட்டு அவர் அமீர் ஆக்கிட்டு நீங்க பேசாம பின்னுக்கு இருந்து சொல்ற வேலையை செய்யுங்க, வேலை கிளீனா நடக்கும், படிச்சத்தனம் வா நம்ம உனக்கு சொல்லுவேன். இந்த ரெண்டு பேரும் கவலை உள்ளவர்களாக இல்லாட்டி வேலை இல்லை, சரியா இல்லையா? பாருங்க, சமூக சேவையில் கோடி கணக்கில் செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க சமூக சேவையில் இருக்கிறாங்க. பார்த்துப்பீங்க சொல்லணும், இவங்க இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் எப்படி என்ன? கவலையால் அல்லாஹ் கொடுத்த கால்கடியில், கவலையால் கொடுத்து கவலை தான் நீக்கணும். கொழும்புல ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, பெற்றோருக்கான நிகழ்ச்சி உண்டு, ஓலவில் செய்கிற பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி உண்டு. அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் முடிஞ்ச போகிற ஒரு உமா வந்து பிரின்சிபல்கிட்ட வந்து சொல்லிக்கிறா, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள, அவள் இந்த வருஷம் ஓலவல் செய்கிறா, நான் இந்த மீட்டிங்க்கு வந்தால் என்ட மகளே மாதிரி இங்கே நிறைய பொம்பளை பிள்ளையில் ஓலவல் செய்கிறாங்க, பார்க்க சந்தோஷமாயிருந்துச்சு. என்ட மகளுக்கு அவட கல்யாணத்துக்கு நான் கொடுக்குறதுக்கு என்ட பெண்டன் ஒன்று, எனக்கு சொந்தமான ஒரு பெண்டன் ஒன்று வச்சிருக்கிறேன், என்ட மகளுக்கு கொடுக்கத்தான் நான் இதை வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளையில பார்க்க பார்க்கல எனக்கு சரியான கவலையாக போயிட்டு, எங்கட வீட்டு நிலைமையில கஷ்டமான நிலைமையில் இந்த பிள்ளையில் இருக்கிறாங்க, நான் நியத்து வச்சுக்கிறேன் மேடம், என்ன தெரியுமா, இந்த பாடசாலையில் எந்த புள்ளை ஓலவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்குதோ அந்த பிள்ளைக்கு தான் ஏண்ட பெண்டனே தவிர ஏண்ட பிள்ளைக்கு ஏண்ட பெண்டனி இல்லை. அந்த பாடசாலையில் ஓலவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எந்த புள்ளன்னு சொல்லுங்க, அந்த உம்மாட அவட மகள் தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸாக மாறுறான். என்ன இருந்துச்சு கவலை, நல்ல கால்காட்டியில் கொடுக்குறான் வெற்றியை. ஐரியா பாடசாலைன்னு நினைக்கிறேன், நசீரா மேடம் சொன்னேதான், ஸ்காலர்ஷிப் படிக்கிற புள்ளேல் அதில் ஒரு புள்ள நல்லா படிக்குமா, ஆனால் அவங்களோட வாப்பாக்கு கொஞ்சம் சிரமம், வெளிநாட்டில் இருந்தாராம், அவங்களோட அம்மா வீட்டிலேருந்து இந்த புள்ளைய பாடசாலைக்கு அனுப்பி எடுக்கிறதே சரியான சிரமமாக இருந்தீங்க. என்ன செய்ய, பாடசாலைக்கு மட்டும் போயிட்டு வரும், ஆனால் இந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப் கிளாஸஸ், இதுக்கு போக ஏலா டைம் இல்லை, கூட்டு போக கூட்டு வர ஆள் இல்லை, வசதி இல்லை. அப்போ அந்த படிக்கிற அந்த பிள்ளையோட கிளாஸில் இன்னொரு பிள்ளை இந்திக்கு அந்த பிள்ளையோட வாப்பா ஆட்டத்தான் ஓட்டுறாரு, இவருக்கு கேள்விப்பட்டிக்கு இந்த நல்லா படிக்கிற புள்ள கிளாஸுக்கு வருதில்லை, எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு வருதில்லை. மகள்கிட்ட கேட்டிக்கிறாரு, ஏன் அவள் வார இல்லை, நல்லா படிக்கிறவ தானே, அவளை கூட்டு வர யாரும் இல்லைன்னு. இவர் என்ன செஞ்சுக்கிறார், ஆட்டை எடுத்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் கேட்டிக்கிறார், அவங்களோட புள்ள நல்லா படிக்குது, கிளாஸஸ் அனுப்பினா இந்த பாடசாலையில் ஸ்காலர்ஷிப்பில் அவங்களோட புள்ள பாஸ் ஆகும் தானே, ஏன் அனுப்புறீங்க, இல்லை கூட்டு போக கூட்டு வர யாரும் இல்லை, அப்போ எங்கள் வீட்டு நிலைமை சரியான கஷ்டமாயிருக்கு, ஸ்கூல் போயிட்டு வரது பெரும்பாடாகி. இவர் சொல்லிட்டார், இங்கே பாருங்க, நான் காலையில் என்ன பிள்ளைய கூட்டு போகும் உங்களோட பிள்ளைய வந்து கூட்டு போவேன், நீங்கள் ஒரு வருஷம் தரத்தேவல்ல, வரப்போகளை கூட்டு வந்து விடுவேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடக்கிற நேரம் உங்களோட பிள்ளைய கூட்டு போகிற கூட்டு வர, என்ன நல்லா படிக்குது அப்பா உங்களோட பிள்ளை பாஸ் ஆகும் தானே, நான் என்னால் ஏழு மணி சப்போர்ட் வந்து தானே, நீங்கள் உங்களோட பிள்ளைய அனுப்புறீங்களா, ஆ சாரி கவலை, மூணு பிள்ளை பாஸ், யார் யார் பாஸ், நல்ல படிக்கிற புள்ள, உணர்வு புள்ள, ஆட்டக்காரர்கிட்ட புள்ள. அவர் வந்து சொல்கிறாரு, ஏண்ட புள்ள பாஸ் ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஏண்ட புள்ள பாஸ் ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை. பேர் சொல்லாமல் ஒரு கதையோடு சொல்கிறேன், இல்லைங்கில மிக லீடிங் மதரசா, மிக லீடிங் மதரசா உண்டு. அந்த காலத்தில் இந்த மதரசாவை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மஷூராவுண்டு நடக்குதான், மதரசா உண்டு ஆரம்பிப்போம். அப்போ அந்த நேரத்தில் தைல வியாபாரிகள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து தான் மஷூரா பண்ணுறாங்க, எங்கே அப் கண்ட்ரியில் தைல வியாபாரிகள் கொஞ்சம் ஒரு உஸ்தாதோடு உட்கார்ந்து மஷூரா பண்ணுறாங்க, ஒரு மதரசா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, ஹா ரைட் ஓகே, குறிப்பிட்ட ஆட்கள். அப்புறம் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த டேட் கிட்டே அப்போக்குள்ள மறு மஷூரா வச்சா எல்லோரும் கொஞ்சம் பின் வாங்குறாங்களாம், ஏன் இப்போ சீசன் இல்லை, தைல சீசன் இல்லை, ஸ்டார்ட் பண்ணால் இதை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு போக ஏழுமா ஏழாவான்னு ஒரு டவுட். அப்போ எல்லாம் சொல்கிறாங்களா, உஸ்தாத் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுமே அப்படி சொல்கிறாங்க. உஸ்தாதோட கவலை என்ன, இதை ஸ்டார்ட் பண்ணணும். அவர் சொல்கிறார், என்ன நீங்கள் உங்களோட கசானாவை பார்க்க வேணாம், யார்ட கசானாவை பார்க்க வேணாம், உங்களோட கசானாவை பார்க்க வேணாம், அல்லாட கசானாவின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் இறங்குங்க, அல்லாஹ் உதவி செய்வான். எனக்கு தெரியும் நீங்கள் சீசன் விஷயத்தில் பயப்படுறீங்க, ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு இதை இழுத்துட்டு போகலுமான்னு யோசிக்கிறீங்க, பிஸ்மில்லான்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி சொன்னதோட அதில் உட்காந்து கொண்டு இந்த ஒருத்தர் என்ன தெரியுமா செஞ்சுக்கிறாரு, ஹசரத் நீங்கள் சொல்லிட்டீங்க தானே, எத்தனை மாணவர்கள் நினைக்கிறேன் 17, 18, 19 மாணவர்கள் தான் சேர்ந்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாரு. அப்படியா ஹசரத், காலைல சாப்பாடு பானும் பருப்பும் 40 ரூபாய் இன்ஷா அல்லாஹ் கஜானா வச்சு தான் முன்னுக்கு வரேன், பிஸ்மில்லா, நீங்கள் சொல்லிட்டீங்க தானே, ஸ்டார்ட் பண்ணணும் ஹசரத். எப்படி கவலை, அல்லாஹ் ஈகிறான்,
ஸ்டார்ட் பண்ணும். இன்றைக்கு அந்த மதரசால கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்களாம். யார் அந்த 19 பேருக்கு 18 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரோ அவர் தான் இன்னும் சாப்பாடு கொடுக்குறாரு. காலை சாப்பாடு கவலை உள்ளவன் கால்கடியில் வரும், கல்வியும் வரும், என்ன வரும், காசும் வரும். சமூக சேவையாளர்களே, அல்லாட கசானாவை மட்டும் நம்பி இறங்குங்கோ. சில ஆட்கள் கையில் நிறைய சாமான் வந்துட்டு, பொருட்கள் வந்துட்டு, என்ன நான் தான் செய்வேன் வர, அல்லாஹ் காட்டுவான் நீ இல்லை செய்கிறீ, நான் தான் செய்கிறேன்றது எல்லாத்தையும் இல்லாமாக்கி காட்டுவான். இப்போ உனக்கு எங்கால சாமான் வரும். அல்லாட கசானோடைய விஷயத்தில் ஒவ்வொரு ஆண்களும் பயப்படணும். மனைவிக்கும் சொல்லப்படாது, என்ன தெரியுமா, உனக்கு தின்னத்தாரை யாரு? கோத்தில் சொல்கிறது என்ன, சில மாப்பிள்ளமார்கள் வாயை மூடிக்கொண்டு இடிப்பாப்போம், நான் சொல்கிறது கேளு, நீ மாப்பிள்ளையா நான் மாப்பிள்ளையா, உனக்கு தின்னத்தாரை யாருன்னு மனைவிட்டையும் கேட்கப்படாய். ஏன் தெரியுமா, அல்ல நாளைக்கு இவர் ஒரு நரம்பு இழுத்து காட்டுவான், பொண்டாட்டி தீர்த்துவா. இப்போ சொல்லுவான், பார் உனக்கு தின்னத்தாரை யார், இவர் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கே ஐப்பார், இப்போ யார் ஜீத்துறே, யார் ஜீத்துறே, பொண்டாட்டி ஜீத்துறே. அல்லா அல்லாவுடைய திருநாமங்கள் 99 யாரும் தலையிட்டவானாம். நான் செய்கிறேன், என்னால் நடக்குது, எனக்கு தானேலும், வேற யார் செய்வா, கேட்டு பாருங்க யார் செஞ்சேன்னு. இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. நாளைக்கு அல்லாஹ் காட்டுவான், நீ இல்லாமடா செஞ்சு காட்டுவேன். சில இடத்துல சில ஆட்களுக்கு ஒரு கட்ஸ் உண்டுவார். என்ன கட்ஸ், என்ன கட்ஸ், ஒரு மீட்டிங்க்கு இவர் கட்டாயம் போகணும், ஒரு மீட்டிங்க்கு இவர் கட்டாயம் போகணும். இவர் என்ன தெரியுமா செய்வார், பாப்பமே இவனு எப்படித்தான் செய்கிறான்னு. இவர் மீட்டிங்க்கு போகாமல் பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கணும், உன்னத்தரை வச்சு கோல் அடித்து கேட்குறேன், என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க இவருக்கு, இவர் போவல்லாட்டி அங்கே குழம்பும்னு தெரியும், அங்கே பிரச்சனையாகனு தெரியும், இவரை கொண்டு தான் விஷயம் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு இவர் வருவார், ஒரு அந்தஸ்துக்கு வருவாங்க, அந்த சமூக சேவையாளர்கள் ஒரு அந்தஸ்துக்கு வருவாங்க. வந்த போகிற பார்ப்பாங்க, என்ன தெரியுமா, நான் இல்லாட்டி இவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போமே. இது அல்லாக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத குணம். இது யாருக்கு பிடிக்காத குணம், அல்லாஹ் சத்தியமாக நிச்சயமாக இவர் இல்லாமல் செய்ய வச்சு காட்டுவான், செய்ய வச்சு காட்டுவான். சில சின்ன பொடிய மார்களை வச்சு செய்ய வச்சு காட்டுவான், சில பெண்களை வச்சு செய்ய வச்சு காட்டுவான், இவருக்கு யாருமே இல்லாமல் இயற்கையாக அதை நடத்தி வச்சு காட்டுவான். இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தலையிடே இல்லை சமூகத்தில். அல்லாஹ் எனக்கு சான்ஸ் தந்திக்கிறான் சேவை செய்ய, அல்லாஹ் எனக்கு சான்ஸ் தந்திக்கிறான், கவலையோடு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பாக்கியம் ஒன்று தந்தானப்பா வேலை செய்ய, என்னை சும்மா சரி படுத்த படுக்கையாக போட்டு 4 பேர் எனக்கு வேலை செய்ய மாதிரி வைக்காமல் எனக்கு கை கால தந்து ஒரு அந்தஸ்தை தந்து என்னை வேலை செய்ய வச்சிருக்கிறான், கவலையோடு இறங்கணும், எனக்கு அல்லாஹ் சான்ஸ் தந்தாண்டு இறங்கி வேலை செய்யணும். சரியா இல்லையா, கவலைக்கும் கவலைக்கும். ஒரு நாளும் தலக்கணம் வந்துடப்படாய், என்னத்தில் வந்துடப்படாய், சமூக சேவையில் நான் செஞ்சு கொண்டு போகலை நிச்சயமாக கொணருவான், ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு சொல்லுவான், நீ இல்லாட்டி கஷ்டம். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கி, வஹியை எழுதேலுமான படிச்சொத்தறிகிறாரு, இவர் எழுதேலும் இவருக்கு வாசிக்கலும். ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் எழுதி கொள்றீங்களா, அவர் ஆ சார் எழுதுறேன், எழுதி கொள்றாரு. வர வர வஹியை இவர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்றாரு, எழுத வாசிக்க தெரிஞ்ச ஒரு தனி. இப்போ இவருக்கு என்ன பெருமை வந்துட்டு, என்னத்தானம், நாங்கள் தானே எழுதுறோம், இவர் படிச்சுமே இல்லை வாசிக்கவும் தெரியா ஒன்றும் தெரியா, இவருக்கு என்னத்தனம் வந்துட்டு, அந்த சமூக சேவையில் வார அந்த தனை, நான் இல்லாட்டி இவர் கொண்டும் செய்யலா. இவர் செல்லிட்டார் என்ன தெரியுமா, எனக்கு எழுதலாமா, எங்கட பாசில் சொல்கிறேன்னா, மீட்டிங்க்கு நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாஜியா, எனக்கு கேளா பாப்பம் என்ன செய்கிறான்னு பாப்பமே. ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி அப்படி உங்களுக்கு கேளாவா, சரி பரவாயில்ல, ஓகே ஒரு வாயை வச்சுட்டு சும்மா வைக்கல. ஊரெல்லாம் ஊரெல்லாம் போய்ட்டு சொல்லி என்ன தெரியுமா, நபிக்கு வகையும் வருதில் ஒன்றுமே இல்லை, நான் என்ன தெளிஞ்சு கொடுக்குறனோ அதை தான் இவர் வாசிக்கிறேன், வாசித்து காட்டுறனோ அதை தான் இவர் செய்கிறேன். இந்த பெருமை போயிச்சு. இது போகாமல் இங்கேருந்து என்ன தெரியுமா சொல்கிறேன், இவனுக்கு நான் தான் செஞ்சேன், இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் கதை கதைக்கிறேன், குறை சொல்கிறேன், சமூக சேவை செஞ்சு கொண்டிருக்கிறவங்க சொல்கிறேன், பாப்பம் எப்படி செய்கிறான்னு. எத்தனை வருஷம் இந்த ஏரியாவை நான் ஆட்சி செஞ்சேன்னு தெரியுமா, எத்தனை வருஷம் நான் எத்தனை வேலை எத்தனை சமூக சேவையில் நான் ஈடுபட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ செஞ்சுக்கிறேன் தெரியுமா, பாப்பம் என்ன தான் செய்கிறான்னு. இதே மாதிரி ஒரு வெளியே போய்ட்டு பேசிக்கிறார், என்ன நபிக்கு வகை உண்டுமா, நாங்கத்தான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், நபிக்கு ஒன்றும் தெரியாது. ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு கேள்விப்பட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இவனை இந்த மண்ணை ஏற்றுக்கொள்ளாதுன்ட்டாங்க. ஒரு பணம் பூமிக்கு மேலே நாத்தம் அடிக்குது, யஹூதிகள் வந்து பார்க்குறாங்க, யூதர்கள் வந்து பார்க்குறாங்க, நாத்தம் அடிக்குது, பணம் என்னப்பா பணம் நாறுது, இடத்த அடக்குங்களே,
தோண்டினோம் மடக்கணும் தோண்டினோம் மடக்கணும் தோண்டினோம் மடக்கணும் பூமி வெளியே தள்ளி விட்டது. பெருமை பிடிச்சவண்ட கெது இதுதான் சமூக சேவையில. தன்னை கொண்டு தான் ஆகுதுன்றத ஃபீலிங் வந்து இவர் தேவைக்கிற இடத்துக்கு போகாம தன்னை அடக்கி கொள்றாரு. இவர் பாப்பம் என்ன செய்யறான்னு ரப்பு தான் செய்யறை, அல்லாஹ் தான் செய்யறை, வேற எவனும் செய்யறல்ல. ஆழமான குழிய தோண்டி அடக்கணும் பூமி துப்பிட்டு வர சொல்லுவேன். என்னைய கொண்டு நடக்கணும் நல்லா நாடிட்டானா, கால நேரத்தை ஒதுக்கி என்னையால என்ன நான் தான்ப்பா செய்ய வேண்டி இருக்கி சார், எப்படி சார் எங்கால சார் டைம் ஒன்று எடுத்துட்டு போயிட்டு செய்வோம், அவர் செய்வார், எல்லாம் யார் வந்தாங்களோ வரலையோ எனக்கு எல்லாம் சான்ஸ் ஒன்று தந்திக்கிறான், நான் போயிட்டு செய்யணும். உள்ளவன் ஈக்கிறவன் எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் இறங்குவோம் பிஸ்மில்லா கவலையோட என்னைக்கணும் இறங்கணும். ஒன்றாவது கனவிரிக்கணும், ரெண்டாவது என்னைக்கணும் கவலைக்கணும், மூணு இந்த கவலை நடக்காத கட்டம் ஒன்று வரும், விஷயம் நடக்காது, சரியாக ஈக்காது, ஒழுங்க ஒரு விஷயம் நினைச்ச மாதிரி நடக்கிறல்ல, கூப்பிட்டா அவர் வரல, இவர் வரல. இந்த கனவை நனவாக்குற சிஸ்டம் ஒன்று இருக்கு, இந்த ஆசையை நிறைவேற்ற சிஸ்டம் ஒன்று இருக்கு சமூக சேவையில். எனக்கு இப்படி ஒரு ஆசை ஒன்று இருக்கு, இதை நிறைவேற்றத்துக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, டூல்ஸ் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இஸ்தேஃபா. என்னது சொல்லுங்களார்? இஸ்தேஃபா. என் கனவு நடக்கலன்னு சொன்னா, என் ஆசை நிறைவேறலன்னு சொன்னா நிஷேணும். என் கவலை ஒரு ஆள்கிட்ட சொல்லணும், அதை யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? என் கவலை அல்லாட்ட சொல்லணும், வேற யார்ட்டையும் சொல்லப்படாது. இப்போ நிறைய பேர் கேட்குற கவலை என்ன தெரியுமா? என்னைய ஃபோட்டோ எடுக்கல, என்னைய பேப்பரில் போடலை, மீட்டிங்க்கு என்னைய கூப்பிடலை, அடடே எனக்கு சொல்லவே இல்லையே இவர். உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, தேவை இருந்தால் செய்ய வேண்டியதான். எஸ் ஓனோ? நீங்கள் அங்கே போயிட்டு கேட்கணும் விஷயம் ஒன்று நடந்துச்சு, ஆ கொஞ்சம் இப்படியா நான் தான் கேட்கணுமே தவிர சமூக சேவைன்னு சொல்கிறது எங்கள்ட்ட விட்டு கல்யாணம், யாரும் வந்து சொல்லி செய்கிற கல்யாணம் இல்லை சமூக சேவை. எஸ் ஓனோ? சமூக சேவைன்றது எங்கள் விட்டு கல்யாணம், யாரும் வந்து சொல்லி வெத்தில் பார்க்க வச்சு கூப்பிட தேவையில்ல. இவர் எனக்கு சொல்லல, இவர் மீட்டிங்க்கு வாங்க, நான் கேட்கணும் எப்போ மீட்டிங், எப்போ மீட்டிங், எப்போ மீட்டிங், மீட்டிங் ஒன்று இல்லையா, மீட்டிங் ஒன்று இல்லையா, டேட் ஒன்று இல்லையா, கொடுக்குற இல்லையா, ஐயா நான் தான் கேட்டுக்கொண்டே ஈக்கணுமே தவிர இவங்க எனக்கு கூப்பிடல தானே, சொல்லல தானே, சமூக சேவையில் இல்லை, இது எங்கே விட்டு பிரச்சனை. அல்லாஹ் சுபஹானஹு ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முஸ்லீமுக்கு என்ன சரி ஒன்று நடந்தால் மற்ற முஸ்லீமுக்கு என்ன செய்யணும், வலிக்கணும், எசோடும் வலிக்கணும், இயற்கையாக அவர் இறங்கிடுவணும். என் கையில் காயம்னா இந்த கை தானாக வர மாதிரி, இன்னார்ட கையில் காயம்னா என் கை தானாக வரணும், எனக்கு பசினா என் கை எடுத்து வாயில் போடுற மாதிரி இன்னாருக்கு பசினா என் கை எடுத்து வாயில் போடணும். இதுதான் சமூக சேவை. நீங்கள் சொல்லலையே அவருக்கு பசிக்குதுண்டி, நீங்கள் செல்லலையே இதுக்கு இடம் இல்லை. ஒரு மனுஷன் கவலை என்ன கவலை இருக்கப்படாது, என்னைய கூப்பிடலை வைக்கலை, இவர் மிச்ச காலம் என்ன செய்ய மாட்டார், தாக்கு பிடிக்க மாட்டார் சமூக சேவையில். அப்படி இல்லாட்டி இவர் சமூக சேவையாளராக இருப்பார், எல்லாருக்கும் தெரியும் இன்னார் என்னத்துக்கு சமூக சேவை செய்கிறாருன்னு, எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவான், இதாக இருக்கிறார் இவர் சமூக சேவை செய்கிறாரு, இதுக்கு தாண்டி சுள்ளுண்டு எல்லாருக்கும் விளங்கும். ஆனால் அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க, நான் நல்லா செய்கிறேன், நான் நல்லா செய்கிறேன், நான் நல்லா செய்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் இவரை வச்சு தான் வேலை செய்யணும், ஆனால் இவரை இல்லாமையும் செய்ய இயலாது. ஆனால் ஆகவே இவர் ஈக்கிற மாதிரி ஈக்கட்டும், செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போட்டோம், எல்லாருக்கும் தெரியுமா இவர் என்னத்துக்கு செய்கிறாரு, சமூகத்துக்கெல்லாம் காட்டி விட்டுருவான், இப்படி வெளிச்சமாக காட்டி விட்டுருவான். சொல்ல வேலைங்கண்ணா சகோதரர்களே, தண்ட கவலையை சொல்லணும் யார்கிட்ட, அல்லாட்ட தான் சொல்லணும், வேற யார்கிட்டையும் போயிட்டு சொல்லப்படாய். எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும், இஸ்தேஃபா செஞ்சு, இஸ்தேஃபா செஞ்சு சொல்லணும், யா அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னைய மன்னிச்சிரு, எனக்கு இதை செய்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கு, எனக்கு பார்க்கலுமாயிக்கு உள்ளத்தில் கவலையாயிருக்கு, எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையிலாமிக்கு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நீ என்ன சரி செய்யேன், நீ என்ன சரி செய்யேன்னு யார்ட்ட அழுவணும், அல்லாட்ட அழுவணும், அல்லாட்ட தன் கவலையை சொல்லணும், இஸ்தேஃபா செய்யணும், அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், அவருடைய தேவை அவரோட கால்கடியில் கொண்டு வருவான். சொல்லலைங்கண்ணா தண்ட கவலை சமூக சேவை மட்டுமல்ல சகோதரர்களே, தண்ட லைஃப்பில் என்ன கவலையாக இருந்தாலும் சரி உள்ளத்தில் கவலை இருக்கா, அல்லாட ரெண்டு விரலுக்கு இடையில தான் ஒரு மனுஷண்ட உள்ளம் இருக்கு. அப்போ ஏண்ட மனசில் படணும், எனக்கு கவலையாக இருக்கின்றா, என்ன ரப்பிட ரெண்டு விரலுக்கு இடையில தான் என் உள்ளம் இருக்கி, அல்லாஹ் கோவப்படுற மாதிரி நான் என்ன சரி செஞ்சிட்டேனா, அதனால தான் அல்லாஹ் என் உள்ளத்தில் கவலையை வச்சிருக்கிறான். அப்படி இல்லாமல் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை ஒரு மனுஷனுக்கு கவலையை போட்டு
கஷ்டப்படுத்தி பார்க்க. அல்லாஹ் சொல்றான், ஒருத்தரை சோதிக்கிறதாக இருந்தாலும் அவரோட கெப்பாசிட்டிக்கு மேல சோதிக்க மாட்டோம்டா, அவர் கவலைப்பட மாட்டார் சோதனை வரப்போகல. சொல்றேன், சோதனை வந்து அவருக்கு என்ன வராது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதிக்கிறான் அல்லாஹ். என்ன சோதனை? மகனா இருங்க, கவலை வந்துச்சா எப்படியா இருப்பேன், என்ன பிள்ளை எப்படியா இருப்பேன், என்ன ரப்பே நான் என்னத்தான் செய்வேன்னு தெரியும், வச்சா தலை சுத்து வந்து கீழே விழுந்து ஒவ்வொருத்தையா போயிட்டு பிள்ளையா இருக்க சொன்னா பாருங்க, நல்லா செஞ்ச வேலையை நான் என்னத்தான் செய்வேன்னு தெரியும், என்ன வைஃப்ட்ட போயிட்டு சொன்னதோட உங்களுக்கு வேற வேலை இல்லையா, பிள்ளையா இருப்பான் நீங்களா பேத்தீங்க, நான் தானே பேத்தேன், மகன்கிட்ட போயிட்டு சொன்ன பாப்பா உங்களுக்கு யாரும் கிடைக்கல, உமா வருங்க வாப்பான்னு சொன்னா. அல்லாட சோதனையில் என்ன வராது? என்னைக்காது என்னைக்காது அல்லாட சோதனையில் கவலைக்காது. அவர் எப்படி திரும்ப சொல்லுவார், அல்லா நாடினது நடக்கும், கிடைச்ச அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி இன்னால் இல்லாஹி வைனா இல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹு வனிமல் வக்கீல், எப்படி பவர்ஃபுல் வேர்ட். சமூக சேவையாளருக்கு இருக்கணும் வாயில் என்ன தெரியுமா, ஒத்தரும் இல்லப்பா எப்படி செய்ய போறீங்க, ஹஸ்பி அல்லாஹு வனிமல் வக்கீல், அல்லாவே போதுமானவன். எப்படி நெருப்புல போட போக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, ஏன்னா யார் வந்தே கிட்ட உதவிக்கு, யார் வந்தே, யார் வந்தே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திருக்கு, யார் சொல்லி வந்திருப்பாங்க, யார் சொல்லி வந்திருப்பாங்க, தன் இஷ்டத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்களா மாட்டாங்க, யார் சொல்லி வந்திருப்பாங்க, யார் சொல்லி வந்திருப்பாங்க, அல்லாஹ் சொல்லி தான் வந்திருப்பாங்க. ஏசனோ அப்பயும் என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் வானாம் மலக்கே, நீங்கள் வானாம், எனக்கு டிரெக்டாக அல்லாஹ் தான் வேணும். எப்படி ஈமான், எனக்கு டிரெக்டாக யார் வேணும், அல்லாஹ் தான் வேணும், அல்லாஹ் சொல்லித்தான் மலக்கு வந்திருப்பார்னு தெரியும். அப்பயும் ஈமான் எப்படி தெரியுமா, எனக்கு டிரெக்டாக என்ன ரப்பு தான் உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்கிற யார் இந்த விஷயத்துக்கு, அல்லாஹ். நெருப்பு பத்தது சூடி இல்லை சரிதானே, எப்படி காட்டுறேன் மெஜிக், அல்லாஹ் புதினமாக சில விஷயங்களை ஏற்படுத்துவான். நிறைய சம்பவங்கள் இந்த இந்த வெள்ள காலத்திலையும் சுனாமி காலத்திலையும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த கலவர காலத்திலையும் நிறைய சமூக சேவையில் உள்ளவங்க நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா, புதினமாக நடைஞ்சி நினைக்கவே இல்லை, இன்னார் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு நான் கனவுலையும் நினச்சி பார்க்கல. சொல்லுங்கண்ணா, எங்கால இந்த சாமன் வந்துச்சுன்னு தெரியா, அல்லாஹ் ஹாட்வான் உதவி செய்தே நாத்தான், நீ உன் இஷ்டத்துக்கு செய்யலாம். அப்போ இஸ்தே ஆஃபா, கவலையில் என்ன இருக்கணும், தௌபா இருக்கணும். எப்போ கவலைக்குள்ள தௌபா வருமோ இஸ்தேஃபா வருமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாட உதவி வரும். சகோதரர்களே, உங்களோட ஏரியாவை பற்றி கவலைப்படுங்க, உங்களோட சமூகத்தை பற்றி கவலைப்படுங்க, உங்களோட குடும்பத்தை பற்றி கவலைப்படுங்க, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, உலக நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, இதை அல்லாட்ட அழுந்து சொல்லுங்கள். கவலையாயிருக்கி உன்கிட்ட சொல்கிறேன், எனக்கு செய்ய தெரியா, செய்ய இயலாமைக்கு நீ என்ன சரி செய்ண்டு, அடுத்துட்டுக்காரனுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அடுத்துட்டுக்காரன் அவரோட மனைவி போட்டு அடித்தாலும், கடனில் அவதிப்பட்டாலும் அழுந்து சொல்லுங்கள், சல்லி இருந்தால் நான் என்ன சரி செஞ்சுப்பேன், ஒன்றுமில்ல ஏதாவது ஒரு வழியை பாரியாடலாம், செஞ்சு குடியாடலாம், ப்ளீஸியாடலான்ண்டு கவலை அல்லாட்ட தௌபா செய்யுங்கோ, இஸ்திஃபா செஞ்சு அல்லாட்ட பாரம் சாட்டுங்கோ, அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி சில மாற்றத்தை காட்டுவான். நல்லமா, இந்த மூணும் தான் டாப் குவாலிட்டிஸ், சமூக சேவையில் வைக்க வேண்டிய டாப் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கையால் காட்டுங்க, ட்ரீம். ரெண்டாவது மனசில் கையை வைங்க, கவலை. கையை தூக்கி காட்டுங்க, ஸ்டேஃபா. இது மூணு ஸ்டேஃபாவோட அல்லாட்ட பொறுப்பு சார். ரைட், மனசில் பார்த்தீங்க, ஜஸாகுல்லாஹ் கைரன் ஷுக்ரான் பிரதர் யாசிர். அல்ஹம்துலில்லாஹ், அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக நடந்தது ஒன்று தான், ஜமியத்துல்லமால கொழும்பில் இருக்கிற மஸ்ஜிதுகளை எடுத்து ஒவ்வொரு ஃபெட்ரேஷன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 13 ஃபெட்ரேஷன். இந்த 13 ஃபெட்ரேஷனும் என்ன செஞ்சது, பிரித்து ஒவ்வொரு பள்ளியை பொறுப்பு போட்டது, பாதிக்கப்பட்ட ஏரியாவில் உள்ள பள்ளிகளை 3 பள்ளி 4 பள்ளின்னு ஒவ்வொரு ஃபெட்ரேஷனுக்கு பொறுப்பு போட்டது. மேலும் வெளியே இருக்கக்கூடிய கண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்க மஸ்ஜித் ஃபெட்ரேஷன் ஒவ்வொரு அமைப்புகள் இயக்கங்களையும் அதோட லிங்க் பண்ணி என்ன செஞ்சது, ஒவ்வொரு ஏரியாவும் பொறுப்பெடுத்துக்கோங்கன்னு சொல்லி பொறுப்பு கொடுக்க பட்டிருக்கு. அதோடு இப்போ ஜம்மியத்துல் உலமாவால் முடிவெடுத்தது மஷூரா படை, ஆர்சிசியில் மஷூராவின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா கொடுக்கறதுக்கு மஷூராட முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில டேட்டாஸ் என்ன செய்யணும், ரீசெக் பண்ணணும். இப்போ அவங்க டேட்டாஸ் தந்திக்கிறாங்க, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கு, 1000 கணக்கான டேட்டாஸில் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்டது டுப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதை ரீசெக் பண்ணுறதுக்கு ஆகினு உணர்வு ஃபார்ம் கொடுத்து இப்போ வாலண்டியர்ஸாக இன்றைக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய தேவை இன்ஷால்லாம் இன்றைக்கு இறுக்கி சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க இருந்தீங்கன்னா இன்ஷால்லாம் இன்றைக்கி ஈவினிங் எங்களோட கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், அந்த ஃபீல்டில் போயிட்டு அதை ரீசெக் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் கொடுக்கறதுக்கு, எடுக்கிறதுக்கு, அதை திருப்பி என்டர் பண்ணுறதுக்கும். இப்போ லாஸ்ட் 3 டேஸாக நைட்டெல்லாம்
ஒரு 2 3 4 மட்டும் நைட் உட்கார்ந்து என்டர் பண்ணி கொண்டே இருக்காங்க அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி பட போகல அதெல்லாம் தேவலாததெல்லாம் ஓரமாக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஹை அல்ஹம்துலில்லா இப்படி சொன்ன இந்த ஸ்டோரி நிறைய சொல்லி கொண்டே போகையிலும் ஏன் பிரதர் யாசிர நான் நாங்க இன்னைக்கு பேச வச்சோம்னு சொன்னா இந்த வர்க் அவ்வளத்திலேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொட்டியமார்கள் பயோதிபர்கள் புத்திஜீவிகள் உளமாக்கள் விளங்கடா ஆண்கள் பெண்கள் வேலை செஞ்சாங்க சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் வாலண்டியர்ஸ் என்ன வேறு அதுக்கு சொல்கிறது வாலண்டியர்ஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட 650 பேர் அடுத்த நாள் 1200 பேர் அதுக்கு அடுத்த நாள் 1600 பேர் எல்லாம் அவுட்டேஷன்லேருந்து எல்லாம் பொட்டியமார்கள் வந்தாங்க குரூப் குரூப்பாக வந்தாங்க டேட்டா என்ட்ரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 250 மேலே பொடிய மார்க்கள் வேலை செஞ்சுப்பாங்க ஏன்னா இரவு பகலா இப்போயும் நைட்டெல்லாம் நேத்தெல்லாம் யூனிவர்சிட்டி பொடிய மார்க்கள் ஆஃபீஸ் போகிற பொடிய மார்க்கள் சாட்டர்டே நைட் நான் சண்டே லீவ் தானே ஸோ நான் இன்ஷால வாரம்னு நைட்டெல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க மதரசா பொடிய மார்க்கள் வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸ் இது எக்ஸ்க்ளூசிவ்லி இவங்க எதிர்பார்த்தது இதில் கூலியை யார்கிட்ட கையோஸ்டி காட்டுக்கு போகிற எல்லாரும் அல்லா அல்லா நிச்சயமாக இன்ஷால இவர்களுக்கு கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் யாரெல்லாம் தண்ட கால நேரங்களை ஒதுக்கி தண்ட கரங்களை எடுத்துக்கொண்டு வந்து தண்ட கை கால்களை எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சாங்களோ யாழ்லாம் இவர்கள் அனைவருடைய கரங்களையும் கொடுக்கும் கரங்கள் ஆக்குவாயாக ஜகாத் சதக்கா வெளியாக்கும் கரங்கள் ஆக்குவாயாக இவர்கள் அனைவரையும் சிரித்த முகத்தோடு நீ எடுத்துக்கொள்வாயாக இவர்கள் அனைவருக்கும் இவர்களுடைய பரம்பரைக்கும் நீ ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நீ கொடுப்பாயாக இன்ஷா அல்லாஹ்